திமுக அரசின் சிறந்த ஆட்சியின் மூலம் இந்தியாவிலே சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டமைக்கு அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற சிறந்ததொரு ஆட்சியை செய்து கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதில் மெம்மேலும் அனைவரும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். திமுகவில் எங்களையும் இணைத்து கொண்டு சிறு எங்களால் முடிந்த வரை நாங்கள் பாடுபட்டு திமுகவிற்காக ஒரு சிறு துளிகளாக பாடுபடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து இன்று 3 மாவட்ட செயலாளர்களும் 5 மகளிரணி மாவட்ட செயலாளர்களும் இளைஞரணி செயலாளர்களும் வர்த்தகணி செயலாளர்களும் வழக்கறிஞரி செயலாளர்களும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏஜே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துள்ளோம். சார், அவர் கட்சி ஆரம்பிக்கிறதில்லன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அதை பத்தி பேசி ஒன்றும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பணிகளை செய்யணும். அதனால இன்னைக்கு சிறந்த முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பல பணிகளை செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு போன்ற பல உரிய பல நற்செயல்களையும் நற்பணிகளும் செய்து வருகிறது. அதனால் எங்களை இணைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். அவங்களும் இன்னும் நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்வார்கள். இதில் முதல்கட்டமாக அண்ணன் தூத்துக்குடி அண்ணன் வந்து ஜோசப் ஸ்டாலின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணை செயலர் அவர்களுடைய இதில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் அண்ணனுடைய தலைமையில் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்வாங்க. சார், வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு ரசிகரா ரஜினிக்கும் உங்களுக்குமான உறவு அப்படின்றது எப்படி தொடரும்? எந்த ரசிகராக இருக்கும்? இல்லை, ஒரு ரசிகராக இருப்போம். அவரும் படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான். வேற இதில் ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி வந்து இல்லை. ரஜினி இல்லை, நாங்கள் வந்து அப்படி ரசிகர் மன்றத்தில் தொடர்ந்து இல்லை. நாங்கள் வந்து திமுகவில் நாங்கள் மக்கள் பணியாற்றுறதுக்காக எங்களுடைய பயணம் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்கும். நாங்கள் வந்து ரஜினி மக்கள் மன்ற காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து திரு சூப்பர் ஸ்டார் அவர்களின் அவங்களோட ரஜினி மக்கள் மன்றத்தில் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவர் அரசியலுக்கு வரலன்றது எங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் நாங்கள் பண்ண அந்த ஒர்க்கை வந்து ஒரு வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து இப்போ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ் உள்ள அரசின் கீழ் நாங்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். என்னென்னா, இதில் வந்து அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை உடனடியாக செயல்படுத்தியதில் இலவச பஸ் வசதி இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் வரைக்கும் நல்லா ரீச் ஆகிருக்குது. அதனால் வந்து அது ஒன்றும், ரெண்டாவது வந்து நிறைய வந்து பெண்களுக்கான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இதில் நாங்கள் இணைஞ்சது வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ எப்படி வந்து அறுதி பெரும்பான்மையோட சட்டப்பேரவையில் அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியேற்றாங்களோ அதே மாதிரி வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் நாங்களாம் களப்பணியாற்றி அனைத்து தொகுதியிலையும் அனைத்து ஒன்றிய நகர வார்டு எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாகை சூட வைப்போன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதி அளிக்கிறோம். ஜோசப் ஸ்டாலின் அண்ணன் தலைமையில் இன்று தாய் கழகமாகிய திமுகவில் நாங்கள் மாவட்ட செயலாளராகிய நான், சீனிவாசன், பகவான் பரமேஸ்வரன் அண்ணா எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் இணைந்துள்ளோம். ஸோ இந்த தருணம் வந்து எங்களுக்கு தாய் கழகத்தில் எப்படி இணைந்தோமோ அந்த மாதிரி அந்த பாசம் எங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு கூட்டாக சேர்ந்து எங்களுக்கு இது வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஆற்ற பண்ணிய ஒன்றும் திறம்பட செயல்படணுன்ற ஆசைப்படுறோம். இப்போது வந்து தமிழக முதல்வர்
इतना नंबर वन सीएम इनके मनमद नंरी सो इतना तुं वो कलयो सड़े वो मेलमेल वो सन्वे अन्न के अर्पण